ஒரு விவசாயி தினமும் ஒரு குச்சியில ரெண்டு பானைகளை கட்டிக்கிட்டு ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவான். இது தினசரி அவனோட வழக்கமா இருந்தது. இந்த ரெண்டு பானையில ஒரு பானை வந்து கொஞ்சம் ஓட்டையா இருந்தது, ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியா தண்ணி சிந்திக்கிட்டே வரும். இந்த மாதிரி தினமும் அவன் எடுத்துட்டே வரான். அந்த பானையை வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு மேல வந்து அதை மாத்தவே இல்லவன். இப்ப இந்த ரெண்டு பானைகளுக்குள்ள இந்த சரியா இருக்கிற பானைக்கு தன் மேல ஒரு தற்பெருமை வந்துருச்சு. இந்த இன்னொரு பானையை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தது. பாத்தியா, நீ வந்து ஓட்டையா இருக்க, என்ன மாதிரி இல்ல, நான் எப்படி என்னுடைய முதலாளிக்கு வந்து விசுவாசமா இருக்கேன், என்னோட முழு தண்ணி எடுத்துட்டு போறான், நீ பாரு செய்யற வேலையில அறகுறையா தான் இருக்க அப்படின்னு. உடனே இந்த பானை வந்து நொந்து போய், ஆமா, நம்ம வந்து நம்மளோட முதலாளிக்கு வந்து வேலை பளு அதிகமாக்குறோம், குறைக்கவும் இல்ல, நான் வந்து ஒரு குறையில ஒரு பானை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த விவசாயிய பார்க்க தூரத்து உறவினர் வராங்க. உடனே வந்து இவரும் இதே மாதிரி குச்சியில அந்த பானையை கட்டி எடுத்துட்டு போறாரு. இவரும் இதே மாதிரி கூட வந்துகிட்டே இருக்காரு. வந்துட்டு திரும்பி வரும்போது அந்த உறவினர் வந்து அந்த விவசாயி பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீ நடந்து வர வழியில ஒரு பக்கம் மட்டும் ஒரு பூக்களா ரொம்ப அழகா இருக்கு, இன்னொரு பக்கம் வெறுமையா இருக்கே அப்படின்னோடனே இந்த விவசாயி சொல்றான், அதாவது இந்த ரெண்டு பானையில ஒரு பானை வந்து ஓட்டையான பானை, அதனால ஒரு பக்கம் மட்டும் நான் பூக்களுக்கான விதைகளை போட்டுட்டே வந்தேன், அந்த பானையிலேருந்து வர தண்ணி வந்து சரிசமமா தினமும் நான் எடுத்துட்டு போகும்போது அந்த விதைகளுக்கு வந்து சேர்ந்தது, அதனால ஒரு பக்கம் ஒரு அழகிய பூங்காவனம் மாதிரி அது காட்சி அளிக்குது, இந்த பூக்கள் என்னோட வீட்டை அலங்காரம் பண்ணவும் பயன்படுது, அதே நேரத்துல நான் இதை வச்சு என்னோட வியாபாரத்தையும் அதிகமாக்கியிருக்கேன், இதனாலயும் எனக்கு சில வருமானம் இருக்கு, இந்த ஓட்ட பானையால இதனாலயும் எனக்கு சில வருமானம் இருக்கு அப்படின்னா. இதை கேட்டவுடனே அந்த பானைக்கு பெரிய மகிழ்ச்சி, பரவாயில்ல நம்மளுடைய குறை அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இங்க இருந்திருக்கு அப்படின்னு. அந்த இன்னொரு பானை வந்து தன்னோட தற்பெருமையை நினைச்சு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சது. இந்த கதை உணர்த்துற உண்மை என்னங்கிறது தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.